காவிரியன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ட்விட்டர் எலான் மஸ்க் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. அதில் இப்போது உலகமே பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கிறது தான் இந்த ப்ளூ செக் அப்படிங்கிற இந்த ஒரு பேட்ச். ஸோ இதை ட்விட்டர் வந்து காசு கொடுத்து தான் இனிமேல் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதா நிறைய செய்திகள் பரவிட்டுருக்கு. ஸோ இதை பற்றின முழு விவரத்தை வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. ட்விட்டர் அப்படிங்கிறது நார்மலான ஒரு மைக்ரோ பிளாகிங் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரீசெண்டாக எலான் மஸ்க் வந்து பல கேஸுக்கு அப்புறம் இந்த ட்விட்டரை வந்து இப்போ வாங்கியிருக்காரு. ஸோ ட்விட்டரை வாங்கினது உடனே வந்து இந்தியாவில் இருந்த சிஇஓ முக்கியமான பதவியில் இருந்தவங்க எல்லாருமே இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஒரு நாட்டில் இருந்தவங்களையும் வந்து ட்விட்டர்லேருந்து விலக்கி எடுத்தார். ஸோ அவருக்கு யார் ஆப்போனண்ட்டாக இருந்தாங்களோ அவங்களாம் விலக்கி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஊடகங்களால் அவர் பேசப்பட்டார். ஸோ அதையெல்லாம் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ட்விட்டரில் ரொம்ப உயராக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த ப்ளூ செக் அப்படிங்கிறது. இந்த ப்ளூ செக் அப்படிங்கிறது நார்மலாக ட்விட்டரில் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் போன்ற மிகப்பெரிய ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இந்த ப்ளூ செக் இல்லைனா இந்த ஒரு பேட்ச் வெரிஃபைடு இப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் எதுக்காக இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சேஃப்டி அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக இருக்குது. இன்னொன்று வந்து ஐடென்டிஃபைட் பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இருக்குது. இன்னொன்று தன்னை மிகவும் பிரபலப்படுத்தி கொள்றதுக்காக நிறைய விஷயங்களை சில பேர் செஞ்சுருப்பாங்க, அவங்களோட டேலண்ட்டை ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இந்த ப்ளூ செக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கப்படுது. ஸோ இந்த ப்ளூ செக்கை இதுக்கப்புறம் காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அப்படிங்கிறத எலான் மஸ்க் வந்து மக்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்த ப்ளூ செக்கை வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எலான் மஸ்க் சொல்லியிருக்கிறதா தெரிய வருது. ஸோ இதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த ப்ளூ செக் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு $20 கொடுத்தா தான் தர முடியும், இல்லைனா ஒரு $4.45 கொடுத்தா தான் வந்து இந்த ப்ளூ செக் வந்து ஆல்ரெடி வெரிஃபையாக இருக்கவங்க வந்து அதை வச்சுக்க முடியும். இந்த மாதிரியான சில ரூமரான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்தது. அது சில செய்தித்தாள்களுடைய பொய்யான ஒரு வகையில் இந்த மெசேஜஸ் அப்படிங்கிறது வந்தது. பட் எலான் மஸ்க் அவர்களே இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ செக் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு $8 அளவுக்கு அமௌண்ட்டை பே பண்ணால் தான் இந்த மாதிரி ப்ளூ செக்கை வந்து நீங்கள் வச்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை நிறைய தெரிவிக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு ப்ளூ செக் வெரிஃபைடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்சன், ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு கிரியேட்டராக இருக்கலாம், ஒரு செலிபிரிட்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி யாராக வேணால் இருக்கலாம். நார்மல் மக்களுமே வந்து அவங்களுடைய அந்த கிரியேஷன்ஸை பொறுத்து அவங்க தன்னுடைய நிலையை வந்து மேம்படுத்திக்கிறத பொறுத்து தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன் இந்த வெரிஃபைட் செக் எல்லாமே வரப்போகுது. இதை காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னா யார் வேணால் வாங்கலாம், நீங்களும் வாங்கலாம், நானும் வாங்கலாம். ஸோ யார் வேணால் இதை காசு கொடுத்து வாங்கிட முடியும். ஒரு $8 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் கிடையாது. இது வரைக்கும் ட்விட்டர் வந்து வேறு வகையில் தான் அவங்களுக்கான ஒரு ஏர்னிங்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர மக்கள்கிட்ட நேரடியாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இது வரைக்கும் கொண்டு வரல. ஆரம்பத்தில் எலான் மஸ்க்கில் இருந்த இந்த $20 அப்படிங்கிற அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அதை மறுபரிசீலனை பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த $8 அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்திருக்கு. இந்த $8 அப்படிங்கிறது எப்படி பே பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட சுமார் 600 ரூபாய்க்கு மேலே இது வருது. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த $8 ஒரு மாதத்துக்கு நீங்கள் $8 அப்படிங்கிற மாதிரி மாதம் மாதம் பே பண்ணலாம், இல்லைனா 3 மாதங்களுக்கு ஒரு தடவை $8 அப்படிங்கிறது 3 மாதத்துக்கு சேர்த்து பே பண்ணலாம், அப்படி இல்லைனா 1 இயருக்கு சேர்த்து எவ்வளவோ அதை நீங்கள் பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமான ஒரு அமௌண்ட் தான். இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 7 மில்லியனுக்கும் மேற்பட்ட இந்த ப்ளூ செக் வச்சிருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அதேமாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அடுத்ததாக ட்விட்டரில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா யூடியூப் எப்படி வீடியோ மூலமா மானிட்டைசேஷன் பண்ணி அதே மாதிரி யூடியூபோடைய அந்த கிரியேட்டர்ஸ்க்கு அமௌண்ட் பே பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ட்விட்டர் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எலான் மஸ்க் கொண்டு வர போகிறார் அப்படிங்கிறதும் தெரியுது. எப்படி எலான் மஸ்க் இதை பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன நீங்கள் எடுத்துக்கோங்க, யூடியூப் எடுத்துக்கலாம், இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்னாப்சாட்டாக கூட இருக்கட்டும், இல்லைனா டிக்டாக், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது கிரியேட்டர்ஸ்க்கு இருக்குது. இதில் மெயினாக பார்க்குறது யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம். இந்த 4 பிளாட்ஃபார்முமே வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஆட் ரெவன்யூ அப்படிங்கிற விஷயம்தான். யூடியூபை பொறுத்த வரைக்கும் ஆடு தான் வந்து மெயின் ரெவன்யூ அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய ஆடுக்கும் அதில் இருக்கக்கூடிய பர் கிளிக்குக்கும் இருக்கக்கூடிய பைசா, அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா ஈவெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுறாங்க, அதில் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கான விஷயங்களும் யூடியூப்பில் ஒரு ரெவன்யூவாக இருக்கும். இதே டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபீட் ஆட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய வீடியோஸ்லேயே வந்து ஆட்ஸ் நடுவில் வரலாம், இல்லைனா வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரீல்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்வைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதில் ஆட்ஸ் வரும்.
ஸோ இந்த மாதிரி தான் டிக்டாக்கும் வந்து இன்ஸ்டாகிராமும் வந்து செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் பிராண்டிங்கை நிறைய ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஹெல்ப் பண்ணுறதுனால பிராண்டிங் மூலமா நீங்கள் பெருமளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இன்ஸ்டாகிராம் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க பிளாட்ஃபார்முக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. ஃபேஸ்புக்கும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோவில் வரக்கூடிய இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்ஸ் மூலமா வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது ரெவன்யூ பண்ணி கொடுக்குது. ஸோ இப்படி தான் அது போயிட்டுருக்கு. பட் ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான், ட்விட்டர் ஏன் ஒரு மானிட்டைசேஷனை கொடுக்கக்கூடாது, நிறைய பேருக்கு ஒரு கிரியேட்டிங் பிளாட்ஃபார்மாக ட்விட்டர் ஏன் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. பட் ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரடியாக ஒரு பர்சன் கிட்டே ஈஸியாக பேசிட முடியும். இன்ஸ்டாகிராம் நீங்கள் நேரடியாக மெசேஜ் பண்ணால் கூட அந்த பர்சன் கிட்டேருந்து ரிப்ளை உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. இதே நீங்கள் ஃபேஸ்புக்னாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. இன்க்ளூடிங் நீங்கள் வாட்ஸ்அப்னா கூட உங்களுக்கு நம்பர் இருந்தால் கூட உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் ரிப்ளை பண்ணுறது கிடையாது. ட்விட்டர் அப்படிங்கிறப்போ அந்த மைக்ரோ பிளாகிங் சிஸ்டம் வந்து ரொம்ப பெருமளவில் வளர்ந்துருக்கிறதுனால ஈஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகப்பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் இல்லை மிகப்பெரிய பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும் யார்கிட்ட வேணால் நீங்கள் பேசலாம், அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் ட்விட்டரை பொறுத்த வரைக்கும். இதெல்லாமே வந்து நமக்கு புதுசு கிடையாது, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எலன் மஸ்க் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக மாற்ற போகிறாரு, அது கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம்தான். என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தோம்னா, யூடியூப்பில் எப்படி நம்ம லென்த்தாக இருக்கக்கூடிய வீடியோ போஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போதைக்கு ட்விட்டரில் ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்குள்ளே வந்து வீடியோ போஸ்ட் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இதை மானிட்டைஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மானிட்டைசேஷனுக்கு கிரியேட்டர்ஸ்க்கு யூடியூப் கொடுக்குற பேமெண்ட்டை விட பெட்டராக என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எலான் மஸ்க் தரப்புலேருந்து சொல்லப்படுறதா தெரியுது. இதுக்கு நடுவில் ட்விட்டரால் ஆல்ரெடி வந்து வாங்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆப் தான் இந்த வைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப். VINE தான் இந்த ஆப்போடைய நேம். இந்த ஆப்பை 3 பேர் கிரியேட் பண்ணாங்க 2012. கிரியேட் பண்ணதுக்கு 1 மாதம் கழித்து வந்து ட்விட்டர் இதை வாங்கினாங்க. ஸோ வாங்கிட்டு அவங்களுடைய ஒரு ஆப்பாக அடிஷ்னல் ஆப்பாக வந்து இதை ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணப்போ கிட்டத்தட்ட இந்த ஆப்பில் வந்து 200 மில்லியன் யூசர்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்தாங்க. டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் உடைய இந்த கான்செப்ட்டுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிற ஒரு வகையை கொண்டு வந்தது இந்த வைன் அப்படிங்கிற ஆப் தான். 6 செகண்ட்ஸ் வீடியோ வந்து நீங்கள் லூப் பண்ணி வந்து நீங்கள் அதில் போடலாம். ஸோ இந்த மாதிரி 6 செகண்ட்ஸ் வீடியோ ரொம்ப ஷார்ட் வீடியோ வந்து அப்போவே ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த வைன் அப்படிங்கிற ஆப்பில். ஏகப்பட்ட யூசர்ஸ் இருந்ததுனால இந்த ஆப் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ தனக்கு காம்படிஷனாக வராங்க அப்படிங்கிறத வந்து ஃபேஸ்புக் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆப்போடைய யூசர்ஸை கம்மி பண்ணாங்க. ஃபேஸ்புக் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த வைன் ஆப்பில் இருக்கக்கூடிய யூசர்ஸ் ஃபேஸ்புக்கில் வந்து இருக்க முடியாது. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய கூட இருக்க கனெக்டிவ், அந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணாங்க. ஸோ இப்படி ஃபேஸ்புக்கில் வந்து தங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறதுனால வைன் ஆப்பை வந்து நிறைய மக்கள் யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் இந்த ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் மக்கள் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் பக்கம் போகிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து கோர்ட் வரைக்குமே போகுது. பட் இதுக்கான தீர்ப்பு அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி ஃபேஸ்புக் பக்கம் தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு வைன் அப்படிங்கிற கம்பெனி வந்து வைன் கேமரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க 2016 அந்த டைமில். ஸோ இந்த வைன் கேமரா அப்படிங்கிறது நிறைய மக்களிடையே பரபரப்பாக போயிட்டு இருந்தாலும் நாளடைவில் இதெல்லாம் மக்கள் மறந்துட்டு டிக்டாக், யூடியூப் ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த வைன் அப்படிங்கிற ஆப்பை திரும்ப கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு போல் வந்து ட்விட்டரில் கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட ட்விட்டர் யூசர்ஸ்லேருந்து 70% பீப்புள் வந்து பாசிட்டிவான ஆன்சர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ எலான் மஸ்க் கண்டிப்பாக இந்த வைன் அப்படிங்கிற ஆப்பை திரும்ப கொண்டு வருவார். ஸோ கொண்டு வர்றதுக்கு மட்டும் இல்லாமல் இவருடைய டார்கெட் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டிக்டாக் தான் இவருடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவருடைய ரெவன்யூ பிசினஸை எப்படியெல்லாம் வளர்க்க முடியுமோ அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கான இன்னொரு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஸ்டார்லிங்கோடைய அந்த ப்ராஜெக்ட் மூலமா யுக்ரைனுக்கு இப்போவும் வந்து இன்டர்நெட் வசதி வழங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம காவிரி நியூஸில் வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சேவைக்காக வந்து எலன் மஸ்க்குக்காக பெரிய வகையில் அவருடைய நாட்டிலேருந்து கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட் பெருசாக கிடைக்கல. சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான் அவருக்கு வந்து கொஞ்சம் பண உதவி பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எலன் மஸ்கே சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் சரி கட்டணும், இவருக்கு நிறைய இழப்புகள் நடந்திருக்கு, அதெல்லாம் சரி கட்டணுங்கிறதுக்காக ட்விட்டரை ஒரு மெயின் ஆயுதமாக எடுக்கிறாரா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இப்படி எலன் மஸ்க் கொண்டு வரக்கூடிய இந்த பிளானில் அவர் சொன்னோம் இல்லையா, லாங் டியூரேஷன் வீடியோ கொண்டு வர போகிறாருன்னு. இதை எல்லா மக்களாலையும் லாங் டியூரேஷன் வீடியோ போட்ட முடியாது. இதுக்கு நீங்கள் ப்ளூ செக் வாங்கி ஆகணும். ஸோ இந்த இடத்துலேயே வந்து நீங்கள் $8 பே பண்ணால் தான் உங்களால் லாங் வீடியோ போட முடியும். ஸோ நீங்கள் லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும், அதுக்கு பேமெண்ட் கிடைக்கும். ஸோ கட்டாயம் அப்போ நீங்கள் இந்த ப்ளூ செக் அப்படிங்கிறதுக்கு பணம் செலுத்தி தான் வாங்கி ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க. இதுக்கு எலன் மஸ்க் தரப்புலேருந்து சொல்லப்படுற ரீசன் என்னவாக இருக்குது அப்படின்னா, நிறைய பாட்ஸ் வந்து இந்த ட்விட்டரில் இருக்குன்றது ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ இந்த ரோபோட்ஸ் எது நார்மல் மக்கள் யார் யூஸ் பண்ணுறாங்க, சரியானவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாமே சரி செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் மெத்தடை கொண்டு வந்தால் தான் ரோபோட்ஸ் எது மனிதர்கள் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாரு. பட் இதில் ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா $8 அப்படிங்கிறது ஒரு ஹேக்கருக்கோ இல்லை ஒரு ரோபோட் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி இதில் வேறு ஏதாவது டெக்னிக்கலாக கண்டுபிடிக்கக்கூடிய வழிகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ நேரம் இவருடைய பிளான் என்ன, இவருடைய தரப்புலேருந்து சொல்லப்படுறது என்னென்னு
பார்த்தோம். பட் பொதுவாக காமனாக ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சிலது இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு பர்சனுடைய நேம் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ளூ செக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக ட்விட்டரில் நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்து எலன் மஸ்க்கை திட்டுறது மட்டும் இல்லாமல் எலன் மஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரையே மாற்றிருக்காங்க. இப்போ உங்களால் யார் எலன் மஸ்க் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எலன் மஸ்க்கும் வந்து ப்ளூ டிக் இருக்கும், அதே மாதிரி எலன் மஸ்க்னு பேர் மாற்றி வச்சிருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ்க்கும் ப்ளூ டிக் இருக்கும். இல்லை வேறு யாராவது ஒரு ஆக்டிவிஸ்ட், இல்லை வேறு யாராவது வந்து ஒரு சமூக விரோதிகள், இந்த மாதிரி ப்ளூ டிக் இருக்கக்கூடியவங்க அவங்க எலன் மஸ்க்னு பேர் வச்சாலும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ இந்த இடத்துலையே நேம் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க் ஃபேக்டருக்கு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதே மாதிரி கவர்மெண்ட் சைடு சார்ந்த துறைகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ மோடி அவர்களுடைய ஒரு ட்விட்டருக்கு கண்டிப்பாக வெரிஃபைட் செக் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஆர்மி பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வெரிஃபைட் செக் இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு பொலிட்டீஷியன்ஸ், வேறு ஒரு கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிஓ, இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாமே ப்ளூ செக் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதில் நம்ம ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது பார்க்க முடியாது. நார்மல் மக்களுக்கெல்லாம் ப்ளூ செக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய தனிப்பட்ட அடையாளம், அவங்கள நம்ம எளிதில் வந்து ஈஸியாக நம்ம காண்டாக்ட் பண்ணக்கூடிய வகையில் தான் ட்விட்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ப்ளூ செக் அடையாளம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டது, இல்லை அவங்களே பே பண்ணி தான் வாங்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, இந்த அடையாளம் அப்படிங்கிறது யாரால் வேணாலும் மாற்றப்படும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு ரிஸ்க்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ளூ செக் வந்து காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் ஈஸியாக வந்து உக்ரைன் ரஷ்யா வார்லேருந்து, ஈரானில் நடந்துருக்கக்கூடிய ப்ராப்ளம்லேருந்து, அதே மாதிரி நீங்கள் சவுத் கொரியா, நார்த் கொரியா, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் நடக்குதோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்களால ப்ளூ செக் வாங்கிட முடியும். ப்ளூ செக் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக தேவையில்லாத சில பரப்புகளை வந்து ஈஸியாக அவங்களால அந்த தகவல்களை வந்து கொடுத்துட முடியும். நிறைய ஆக்டிவிஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி இருக்காங்க. பட் ஆக்டிவிஸ்ட் இருக்கிறது தப்பு கிடையாது, தவறான தகவல்களை பரப்பக்கூடியவங்க இருந்தாங்க அப்படின்னா இது இன்னும் பெரிய கலவரத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது ஏன் அதில் அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா, 2020 இதே மாதிரி தான் யூஎஸில் வந்து ரேசியல் ஜஸ்டிஸ் ப்ரோட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ப்ரோட்டஸ்ட் நடந்தது. அதுக்கு காரணம், அந்த குழு கூட்டினதுக்கு காரணம் வந்து ட்விட்டர் போன்ற தளங்கள்லேருந்து தான் கூடியிருக்காங்க. ட்விட்டர்லேருந்து நிறைய பேர் வந்து கம்யூனிட்டி பில்ட் பண்ணி அதிலேருந்து இந்த மாதிரி ப்ரோட்டஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சரிப்படுத்தணும் அப்படின்னா எலன் மஸ்க் வந்து இதை தீர ஆராய்ச்சி பண்ணி இதுக்கான சரியான முடிவு எடுத்தால் தான் கண்டிப்பாக அது வந்து கரெக்டாக இருக்கும். இதில் என்னென்ன மாற்றங்கள் வேணும், என்னென்ன மாற்றங்கள் வேணாம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் பேசும் உங்களுக்கும் காவேரி நியூஸ் பார்வையாளர்களுக்கும் நன்றி.